டெல்டா மாவட்டங்களின் விவசாயிகள் நலனுக்காக அறுபத்தோரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது காவிரி டெல்டா மாவட்டங்களில் வழக்கமாக மூன்று லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படும் நடப்பு குறுவை பருவத்தில் இந்த சாகுபடியை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ள திட்டமிட்டு அதற்கு தேவையான குறுகிய கால நெல் ரக விதைகள் ரசாயன உரங்கள் உயிர் மற்றும் நுண்ணூட்ட உரங்கள் போன்ற இடுபொருட்களை போதிய அளவில் இருப்பில் வைக்கவும் நெல் நடவு இயந்திரங்களை கொண்டு விரைவாக நடவு பணியை மேற்கொள்ளவும் வேளாண்மைத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூறு ஏக்கர் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து நாற்றங்கால் விடும் பணியும் நடவுப் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை பருவத்தில் அதிக மகசூல் எடுப்பதற்கு ஏதுவாக இடுபொருட்களை மானிய விலையில் விநியோகிப்பதற்காக ஐம்பது கோடி ரூபாயும் வேளாண் இயந்திரங்களை மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கவும் பண்ணை கூட்டைகள் அமைக்கவும் பதினோரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாயும் என மொத்தம் அறுபத்தோரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு திட்டம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் முழுமையாகவும் கடலூர் அரியலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஒன்பது விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ள செய்திக்குறிப்பு இந்த ஆண்டு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கரை விட கூடுதலான பரப்பில் சாகுபடி மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளது